Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வானதி, அம்மா, என்னமா அப்படி சமைக்கிற? வாசம் வாசப்படி வரைக்கும் மணக்குது. அது எப்படிதான் நீ சமைச்சா மட்டும் இப்படி எட்டு ஊருக்கும் மணக்குதோ தெரியல. சமையல் என்னமோ மனமாதாமா இருக்கு. ஆனா அவருக்கு இதை பிடிக்கணும் இல்லையா? உன் சமையல் யாருக்கு பிடிக்காம போகும் சொல்லு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு மாப்பிள்ள கான்ட்ராக்ட முடிச்சு நிறைஞ்ச மனசோட வரப்போறாரு. சம்பந்தி அம்மா சொன்ன மாதிரி உன் சமையல சாப்பிட்டுட்டு உன்ன ஆஹா ஓஹோன்னு புகழ போறாரு. வானதி, அம்மா சமையல் முடிஞ்சதாமா? இதோ இப்ப முடிஞ்சிருமா, இறக்கிட்ட அவ்வளவுதான். அம்மா, குழம்பு நல்லா வந்திருக்கான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். வானதி, உன் கைப்பக்குவம் எப்ப தப்பா போயிருக்கு? அதெல்லாம் நல்லா தான் வந்திருக்கும். டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கம்மா. இப்படி கொடுத்த சம்பந்தி எப்படி சாப்பிடுவாங்க? இரு, இது பாரு. இந்தாங்க சம்பந்தி. சுட போது பார்த்த. சுடும்ல. அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அம்மா. தோ ரெடி ஆயிட்டேன் பாரு. என்ன இவ்ளோ ருசியா சமைச்சிருக்கா? இது நல்லதுக்கு இல்லையே. எப்படிமா இருக்கு? குழம்பு ரொம்ப ருசியா இருக்குடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா உப்பு தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. நம்ம வீட்டுல நல்லா உப்பும் உரைப்புமா சாப்பிடுவோம்ல. அதான், நீ என்ன பண்ற, ஒரு ரெண்டு கை உப்பு அள்ளி போடு, இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படியா? வணத்து வேண்டாம். எனக்கு என்னமோ உப்பு சரியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. யாருக்கு அதிகமா தேவையோ அவங்க வேணும்னா சாப்பிடும் போது சேர்த்துக்கட்டும். சரிம்மா. பொதுவா நம்ம வீட்டு சாப்பாட்டுல உப்பு அளவோட தான் சேர்த்துப்போம். அதுக்கேத்த மாதிரி இது ரொம்ப கரெக்டா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா கார்த்திக்கும் பிடிக்கும். உன்னோட டேஸ்டுக்கும் என்னோட டேஸ்டுக்கும் கார்த்திகோட டேஸ்டுக்கும் பிடிப்பட்டுருச்சு வானதி. சரி, நீ சமையல கவனி. சரிம்மா. கார்த்திக் தான் ஃபோன் பண்றான். கார்த்திக், மீட்டிங் முடிஞ்சுதா? எல்லாம் சக்சஸ்ஃபுல் தானே? என்ன கார்த்திக் சொல்ற, கான்ட்ராக்ட் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கா? என்ன நீ ஏதேதோ சொல்லிட்டு இருக்க? ஒரு நிமிஷம், நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்றேன். சொல்றேன். அம்மா, என்னம்மா இது? அம்மா இவ்ளோ பதட்டமா பேசிட்டு போறாங்க. ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையோ? ஐயே, நீ என்ன அப்படிலாம் நினைக்கிற? மாப்பிள்ள இவ்ளோ திறமையானவரு, அவ்வளவு சீக்கிரம் இந்த பிசினஸ் எல்லாம் அப்படியே விட்டுருவாரா என்ன? நீ கவலைப்படாத. அதுவும் இல்லாம இது பல கோடி ரூபாய் புழங்குற வேலை. இதுல என்ன நடக்கும்னு நமக்கு என்னடா தெரியும்? அதெல்லாம் அத்தை பாத்துக்குவாங்க. நீ சமையல கவனி. சரிம்மா. இந்த பொம்பளை இவ்ளோ பதறத பார்த்தா கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடுச்சு போல இருக்கே. வானதி, உன் ராசியோ ராசிடி? முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.